அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இந்த ஆடியோ தொகுப்பில் நவராத்திரி 2021 ஒன்பது நாட்களா பத்து நாட்களா அப்படிங்கிற அந்த குழப்பத்திற்கு பதில், மற்றும் சரஸ்வதி பூஜை எப்போ செய்கிறது அப்படிங்கிற குழப்பத்திற்கு பதில், சரஸ்வதி பூஜை ஆரம்பிக்கிறது எப்போ, விஜயதசமி எப்போ, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் விதமான இந்த ஆடியோ பதிவு முழுமையாக கேளுங்க. முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆடியோ பொறுத்தவங்களால் ஒரே ஒரு அறிவிப்பு, அன்பானவர்களே, வருகின்ற தீபாவளி என்றுக்கு ஐஸ்வர்ய கிண்ண பூஜை செய்ய சொல்லி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு உடமும் நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சார்பாக தீபாவளிக்கு ஒரு விசேஷமான பூஜை செய்ய சொல்லுவோம். அந்த வகையில் இந்த வருடம் ஐஸ்வர்ய கிண்ண பூஜை. அது எப்படி செய்யறது, சகல சௌபாகியத்தை தரும், சகல செல்வங்களை தரும் ஐஸ்வர்ய பூஜை எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க் பாருங்கள், இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐஸ்வர்ய கிண்ண பூஜை செய்து பூஜை முடிந்தவுடன் அந்த ஐஸ்வர்ய கிண்ணத்தை உங்கள் வீட்டில் பணம் வைத்திருக்கும் பெட்டியில் வைத்திருக்கு சொன்னால் பணம் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். எனவே அனைவரும் ஐஸ்வர்ய கிண்ண பூஜை செய்ய முயற்சி பண்ணுங்க. அடுத்தது, கடவுளின் புத்தகத்தோட சிகப்பு ஜோதிடம் என்ற ஒரு அற்புதமான புத்தகம், பரிகார புத்தகம் அன்பு பரிசாக வழங்கப்படும். தினவுரு மந்திரம் 2022 அந்த வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகிறது ஜனவரியில். அதனுடைய டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க ஆடியோக்கு போயிடலாம். பொதுவாக நவராத்திரி என்பது அமாவாசை முடிந்து பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி ஆகிய ஒன்பது திதிகள், ஒன்பது நாள் நவராத்திரி திருவிழா கொண்டாடி பத்தாவது நாள் வெற்றி திருவிழாவாக தசமியில் வந்து நம்ம விஜயதசமியாக கொண்டாடுவோம், வெற்றி தசமியாக, சரிங்களா? இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு பிரதமை வந்து ஆறாம் தேதி, அதாவது 6/10/2021 மாலை 5:36 அமாவாசை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரதமை ஆரம்பிக்குது. ஆனால் நவராத்திரி முதல் நாள் பூஜை நம்ம வந்து 7ஆம் தேதி செய்தோம், 7ஆம் தேதி ஆரம்பித்தோம் நவராத்திரி பூஜை. இந்த இடத்துல பிரதமை, துவதி, திருதி முதல் 3 திதியும் துர்கா தேவியை வணங்கணும். சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி அடுத்த 3 திதி லக்ஷ்மி தேவியை வணங்கணும். சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 திதியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. 3 தேவிகளையும் வணங்கி 10ஆம் நாள் நம்ம நிறைவு பூஜை செய்யணும். அந்த வகையில் நீங்கள் 7ஆம் தேதி முதல் நாள் நீங்கள் என்ன பூஜை பண்ணியிருப்பீங்க, துர்கா தேவி பூஜை பண்ணியிருப்பீங்க. 8ஆம் தேதி 9ஆம் தேதி முதல் 3 நாள்லேயே துர்கா பூஜையை தெளிவாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் 9ஆம் தேதி காலையில் 11:31 திருதிய திதி முடிஞ்சிருது. முடிந்து அந்த நாளில் பாதி சதுர்த்தி திதியாக வந்துடுது, பாதி சதுர்த்தி திதியாக வந்துடுது. ஆனால் நம்ம 10ஆம் நாள் நம்ம வந்து என்ன பண்ணோம், மகாலட்சுமி பூஜை செஞ்சோம். 11ஆம் நாள் மகாலட்சுமி பூஜை செய்ய போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன குழப்பம்னா, இந்த 9 நாள் அப்போ 7ஆம் தேதியிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்குதுன்னா 15ஆம் தேதி விஜயதசமின்னு நீங்கள் காலண்டரில் பார்த்துருப்பீங்கன்னா போட்டிருக்கோம். அப்போ ஆயுத பூஜை எப்போ கொண்டாடுறது, வெறும் 9 நாள் தான் வந்திருக்கு அப்படின்னா, இந்த வருடம் நவராத்திரி திருவிழா 9 நாட்கள் மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும், சரிங்களா? நட்சத்திரத்தின் அடிப்படையில், திதியின் அடிப்படையில் 9 நாள். அந்த வகையில் நீங்கள் 11ஆம் தேதி நவராத்திரியோட 5ஆம் நாள் பூஜையை திருப்திகரமாக செய்யுங்கள், ரைட்டுங்களா? 12ஆம் தேதி நவராத்திரியுடைய 6ஆம் நாள் பூஜையை திருப்திகரமாக செய்யுங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் சார், 12ஆம் தேதி காலையில் 3:40 வரைக்கும் தான் சஷ்டி இருக்குது, அதுக்கப்புறம் சப்தமி வந்துடுது. அதே சமயம் 11ஆம் தேதி காலையில் 7:00 வரைக்கும் பஞ்சமி, அதுக்கப்புறம் சஷ்டி வருது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், சரஸ்வதி தேவியினுடைய அவதார நட்சத்திரம் மூல நட்சத்திரம், சரஸ்வதி தேவியினுடைய அவதார நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரம் 11ஆம் தேதி மாலை 6:00 அதாவது 5:53 12ஆம் தேதி மாலை 4:20 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்கு. என்னுடைய கணக்கின்படி, ஜோதிடத்தில் கணக்கின்படி, நட்சத்திரம் அதிக நேரம் இருக்கக்கூடியது என்னைக்குன்னா 12ஆம் தேதி நட்சத்திரம் அதிக நேரம் இருக்குது, மூல நட்சத்திரம். எனவே என்னுடைய ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அன்பான சகோதரிகள், நீங்கள் 12ஆம் தேதி 6ஆம் நாள் பூஜை, நவராத்திரியுடைய மகாலட்சுமி தேவியுடைய 3ஆம் நாள் பூஜை, அதாவது நவராத்திரியுடைய 6ஆம் நாள் பூஜையை செய்து கொள்ளுங்கள். அதே 12ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் சேர்ந்தே செய்யுங்கள். இது என்னுடைய ஒரு அறிவுரை. சுவாமி, ஒரு சிலர் கேட்குறாங்க, சுவாமி 11ஆம் தேதி பஞ்சமியும் சஷ்டியும் வருது, நான் அந்த அன்னைக்கு 5ஆம் நாள் பூஜையும் 6ஆம் நாள் பூஜையும் ஒரு சேர செஞ்சுக்கலாமா, அதாவது லட்சுமி பூஜை ரெண்டையும் ஒரே நாளில் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க, செய்து கொள்ளுங்கள், தவறு கிடையாது. நான் அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய கருத்து, நட்சத்திர கணக்கின் அடிப்படையில் 12ஆம் தேதி நீங்கள் சரஸ்வதி பூஜை செய்யணும், அதே 12ஆம் தேதி நீங்கள் நவராத்திரியுடைய 6ஆம் நாள் பூஜை. ஆக நவராத்திரியோட 6ஆம் நாள் பூஜையும் 7ஆம் நாள் பூஜையும் ஒன்றாக செய்து அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா,
ஏழு எட்டு ஒன்பதில் நீங்கள் வந்து துர்கா பூஜையை முடிச்சிடுறீங்க, பத்து பதினொன்று பன்னெண்டில் நீங்கள் லட்சுமி பூஜையை முடிச்சிடுறீங்க, பன்னிரெண்டு பதிமூணு பதினாலில் நீங்கள் சரஸ்வதி பூஜையை முடித்து பதினான்காம் தேதி ஆயுத பூஜையாக கொண்டாடி பதினைந்தாம் தேதி வெற்றி பூஜையான விஜயதசமி பூஜையும் செய்யுங்கள். இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருப்பேன். உங்கள் விருப்பப்போ நீங்கள் செய்து கொள்வதாக இருந்தால் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய கருத்தை இந்த ஆடியோவின் மூலமாக முன்வைத்துள்ளேன். இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஓய்வாக இருக்கும்போது பதில் தருகின்றேன். நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சேனலில் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவராத்திரி ஆறாம் நாள் இந்திராணியை வணங்கக்கூடிய ஒரு பூஜையை சொல்லியிருக்கேன். அதே அன்னைக்கு சரஸ்வதியை வணங்கக்கூடிய பூஜையை நாளை காலை நமது சேனலில் பதிவிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.